ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லோரையும் எங்கள் வீட்டு சமையலுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்போது வந்து நான் டின்ஃபிஷ் வரை எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்க்கலாம். டின்ஃபிஷ் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். மூன்று உள்ளிப்பல் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், ஜெஃப்னா கறி பவுடர், கறிக்கு பாவிக்கிற தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். தனி மிளகாய் தூள் இல்லை, கறி மிளகாய் தூள். இது வந்து மிளகும் சின்ன சீரகமும் இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ தான் டின் பீஸ் வர செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து இப்போ நாம் வந்து இந்த டின்ஃபிஷை வந்து எல்லாம் தோல் எல்லாம் எடுத்து இப்போ இந்த முள் எல்லாம் எடுக்க போகிறேன். முள் எல்லாம் எடுத்துட்டு இது கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும், அதை கொஞ்சம் புளிஞ்சு எடுக்கணும். நான் வந்து இப்படி நல்லா புளிய தேவையில்லை, கொஞ்சமாக புளிஞ்சு எடுக்கணும். இப்போ இதை புளிஞ்செடுத்து இப்போ இதை நல்லா வந்து தூளாக்கும். எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா தூளாக்கி வச்சு கொடுங்கோ. இப்போ இதை நான் வந்து நல்லா தூளாக்கி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ எல்லா மீனையும் வந்து தூளாக்கி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ வந்து இது ஜெஃப்னா கறி பவுடர், அது வந்து நாம் வந்து 2 டீஸ்பூன் போடப்போம். உங்களுக்கு நீங்கள் உங்களோட உரைப்பு கடவா ஏற்ற மாதிரி போடுங்கோ. அடுத்த வந்து மிளகு சீரகத்தை வந்து நாம் வந்து 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்து போடுங்க, உங்களோட அளவு கேட்ட மாதிரி போடுங்கோ. அடுத்த வந்து தேங்காய், நான் வந்து இந்த கப்பால் அரைவாசி கொஞ்சம் கூட எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா அப்படி கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இப்போ இதை வந்து நல்லா கலந்தெடுத்து அங்கால குறும்பா வைக்க போகிறேன். இப்போ இந்த உள்ளி 2 பல் எடுத்து சின்ன சின்ன வெட்டி இதையும் வந்து இந்த மீண்டினோட சேர்ந்து நான் வந்து கலக்க போகிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து சட்டி எடுத்து வச்சுட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நீள வாக்கிட்ட துரி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயையும் போட்டு தாளிக்க போறேன். Thank you.
அப்போ இது கொஞ்சம் தாளி பட்டு கொண்டு வந்துருக்குது. இப்போ இந்த பருவத்தில் நாம் வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட போகிறோம். அதே போக தாளிக்க போகிறேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நிறம் மாறவும் இதுக்கு வந்து கருவேப்பமிலையும் போட்டு தாளிப்பினோம். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல கருவேப்பமிலை கொஞ்சம் தட்டுப்பாடு எடுக்கிறாது, அதால் என்ன டைப்பை இல்லை இருக்கிறார்கள். அதையும் கண்டிப்பாக இந்த தாளிக்கிறதுக்கு போட்டு தாளிச்செடுங்கோ. இப்போ அந்த ரெண்டு பல்லு உள்ளியையும் இது கூட நான் வந்து வெட்டி கலந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மீஞ்சின் கலவையை வந்து இது கூட போட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் விடுங்கோ. ஆக கூட்டி விட்டீங்களேண்டா பக்கண்டு கருப்பு கலராக வந்துடும். நல்லா குறைச்சி விட்டீங்களேண்டா அது வந்து அந்த தண்ணி அதில் இருக்கிற மிக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொஞ்சம் பார்க்க நல்ல வடிவாகிடும். பாருங்க பார்க்கும் போதே தெரியுது கலர் எல்லாம் நல்ல வடிவாயிருக்கு, நல்ல வாசமாகவும் இருக்குது. ஒருக்கா செய்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அது நீங்கள் அடிக்கடி செய்து பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சுவையாக இருக்கும். இது வந்து புட்டு, அடுத்தது வந்து ரைஸ், அதுகளுக்கு வந்து சைட் டிஷ் அவைச்சு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயும் செய்து முடிச்சுடலாம். குக்கிங் ஆயில் தான் வந்து பாவிச்சிருக்கிறேன், சமையல் எண்ணெய். சில பேர் வந்து நெல்லெண்ணையும் பாவிச்சு செய்யணும். நீங்க என்ன எண்ணெய் வேணும்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா வறுகட்டு வந்த உடனே நான் வந்து கடைசியாக என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் வந்து தூவி ரகப்பேன். கொஞ்ச நேரம் வறுபடுவோம். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சி பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. நீங்கள் வேணுமெண்டா இதை வந்து லீட்ஸ் அல்ல வேறு எது முருங்கையில் அப்படி அதுகளோடையும் சேர்த்து வறுக்கலாம். அப்படி வறுத்தாலும் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நான் இனி இறக்கலாம். இப்போ இறக்கக்குள்ள வந்து நான் வந்து கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் வந்து தூவ போகிறோம். தூவி ஒருக்கா அப்படி கிளறி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து நிப்பாட்ட போகிறோம். ரொம்ப வாசமா நல்லா வந்திருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். இப்போ வந்து மீந்தின் வரை வந்து சுவையாக தயாராகிட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட கொமெண்ட்ஸுகளை வந்து இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களை நான் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.